அஸ்ஸலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன், குர்ஆன் பற்றிய கலைகள், குர்ஆன் ஹதீஸ் கலை மாதிரி குர்ஆன் கலை, அந்த பாடம் நடத்தப்படுவதாக உங்களுக்கு அறிவித்திருந்தோம். அதன்படி இன்றைய தினத்திலிருந்து ஞாயிறுதோறும் உலூமுல் குர்ஆன் பாடம் வந்து நடக்கும். இந்த பாடத்திற்கு குர்ஆனுடைய கலைகளை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல அறிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன்டா எது, குர்ஆனுடைய கலை அறியணுங்கிறதுக்கு முன்னாடி குர்ஆன்டா எதுன்னு அறியணும்ல. குர்ஆன் என்றால் எது என்று சொன்னால் அதுக்கு ஒரு பாமரத்தனமான ஒரு ஒரு ஆன்சர் ஒன்று இருக்கிறது. அது லாஜிக்காக தர்க்க ரீதியான ஒரு ஆன்சர்னு ஒன்று இருக்கிறது. பாமரத்தனமான ஆன்சர்ன்றா எது? நம்ம குர்ஆன் ஒன்று வச்சுருக்கோம்ல, ஒரு புக்கு இருக்குல்ல, அதுதான் குர்ஆன். அது சரிதான, அது குர்ஆன்டா எது? எதை குர்ஆன் சொல்லி உங்கள் வச்சுட்டு விநியோகிச்சுக்கிட்டு வர்றாங்களோ, எதை நம்ம வீடுகள் தோறும் வச்சுருக்கிறோமோ அதுதான் குர்ஆனு. அது கரெக்டு தான். அல்லது வந்து ஃபாத்திஹாவிலேருந்து நாசு வரைக்கும் உள்ள 114 சூராக்கள் தான் குர்ஆனு என்று சொன்னால் அதுவும் ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பதில் தான். ஆனால் இப்போ புஸ்தகமாக அச்சிட்டு வந்த பிறகு இந்த பதில் சரி. இப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் வந்து ஒன்றை குர்ஆன் முடிவு செய்வதுதான் எப்படி முடிவு எடுத்திருப்பாங்க? அதுக்கு ஒரு இலக்கணம் வேணும்ல. குர்ஆன் என்று சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி வந்துட்டதுனால குர்ஆன் தான் தருகுன்னு எடுத்து காட்டிட்டு போயிடுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து பல வகையில் வஹி வந்துச்சு. அல்லாவிடமிருந்து பலவிதமான செய்திகள் அவங்களுக்கு வந்தது. அந்த வந்ததில் இது குர்ஆனு இது குர்ஆன் அல்ல என்று தீர்மானிக்கிறதுக்கு எந்த அளவுகோலில் தீர்மானிக்கப்பட்டது, எந்த அளவுகோலில் ஒன்றை குர்ஆன் என்றும் குர்ஆன் அல்லாத வகை என்றும் பிரித்தறிகிறது. இந்த இதுதான் அந்த லாஜிக்காக தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக சொல்ல வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இப்போ குர்ஆன்டா என்ன என்றால் மேலோட்டமாக அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்த வகை வந்து குர்ஆனு. வேறு வகையில் உள்ளத்தில் போடுறது, கனவுலகான்றது, அதெல்லாம் வந்துச்சுன்னா குர்ஆன் அல்லாத வகை என்று ஒரு பதிலை மேலோட்டமாக சொல்லுவாங்க. குர்ஆன் வந்து ஜிப்ரீல் மூலமாக தான் வந்துச்சு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதுவே போதுமான இலக்கணமானால் கிடையாது. குர்ஆனில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்த வகையில் அனைத்து குர்ஆனில் இல்லை. ஆனால் குர்ஆன் பூரா ஜிப்ரீல் மூலமாக வந்துச்சு. குர்ஆன் பூராவுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் வந்தது. ஆனால் வந்த அனைத்து ஜிப்ரீல் மூலம் வந்த அனைத்தும் குர்ஆனில் பதிவாக இருக்குதா? இல்லை. அப்போ அதையும் பிரித்து காட்டுற வகையில் நம்ம இலக்கணம் சொல்லணும். உதாரணமாக முதல்ல தெரிஞ்சுக்கிறேன்னா, ஜிப்ரீல் மூலமாக தான் வந்துச்சுங்கிறோம்ல, அதை சொல்லும் பொழுது நேரடியாக அல்லாஹ் பேசின வகை வந்து கழிஞ்சிரும். அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உதிப்பாக போடுவான்ல, அதுவும் கழிஞ்சிரும். அது குர்ஆன் இல்லை. ஆனால் ஜிப்ரீல் மூலம் வந்ததுன்னு சொல்வது வந்து சில விஷயங்கள்லேருந்து பிரித்து காட்டியது. ஜிப்ரீல் மூலம் வந்ததுலேயே ரெண்டு வகை இருக்க, ஜிப்ரீல் மூலம் வந்தது வந்து குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டதும் இருக்கிறது, ஜிப்ரீல் மூலம் வந்து இருக்கும், அது குர்ஆனில் பதிவு செய்யப்படாமலும் இருக்கும். அப்படின்னா அதையும் பிரித்து காட்டுற வகையில் அந்த இலக்கணம் நம்ம சொல்லணும். உதாரணம், ஜிப்ரீல் மூலமாக தான் வந்துச்சுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? குர்ஆனில் வந்து இந்த வசனத்தை பாருங்கள், 16வது சூராவில் 102வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுது? குல், நபி நீங்கள் சொல்லுங்கள், நஸ்ஸலஹு ரூஹுல் குதுசி, ரூஹுல் குதுசு இதை இறக்கினார், மின் ரப்பிக்க, உம்முடைய இறைவனிடமிருந்து இறக்கினார் இருக்குது. ரூஹுல் குதுசுன்னா யார்? ஜிப்ரீல் என்று நம்ம ஏற்கனவே குர்ஆன் அந்த வகுப்பில் அறிஞ்சிருக்கிறோம். ரூஹுல் குதுசு தான் இதை இறக்கினார்னு சொல்லும் பொழுது, அப்போ குர்ஆன் முழுசுமே யார் வழியாக தான் வந்துச்சு? ஜிப்ரீல் மூலம் தான் வந்துச்சு
அது மாற்று கருத்து இல்லை, 16:102 இருக்கிறது. அதே கருத்து வந்து 26:195 இருக்கிறது. ஒயின்னஹு ல தன்சீலு ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்டது. யார் இறக்குனா? நசல பிஹி, இதை இறக்கி கொண்டு வந்தார். அர் ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹு. ரூஹுனா ஜிப்ரீலுக்கு பேர். ரூஹுல் குது சொன்னாலும் சரி, வெறும் ரூஹுன்னு சொன்னாலும், இந்த தனசலுள் மலாய்க்கத்து ஒரு ரூஹு, ரூஹும் மலக்குகளும் இறங்குவார்கள் என்று சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஜிப்ரீலை குறிக்கிறது. அப்போ நசல பிஹி, இதை வந்து இறக்கினார். அர் ரூஹுல் அமீன், அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரிய அந்த ஜிப்ரீல் தான் இறக்கினார். அலா கல்பிக்க, உனது உள்ளத்தில். அப்போ இந்த குரான் எந்த யார் வழியாக தான் வந்திருக்குது? ஜிப்ரீல் வழியாக தவிர வந்தது கிடையாது. உள்ளத்தில் ஒரு கருத்தை போட்டு அதுதான் குரான் என்று எல்லாம் சொல்லுவான்னா சொல்ல மாட்டான், அது வேறு வகையில் வந்துடும். அல்லது கனவுல சில விஷயங்களை சொல்லி அதை குரான் என்று ரசூலுல்லாஹ் எழுத சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஜிப்ரீல் மூலமாக வந்தால் மட்டும்தான் குரான். ஜிப்ரீல் அல்லாத வேறு வேறு வகையெல்லாம் வரும். அது ஹதீஸ் கலைங்கிற பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம், எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஹதீஸ் கலையிலையும் ரிலேட்டிவான பாடமாக இருக்கிறனால ஒரு 4-5 நாளைக்கு ரிலேட்டிவாக ஒன்னோட ஒன்று பின்னி தான் போகும் ஹதீஸ்களை இந்த உளுமுல் குரானும். அப்போ அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ என்ன தெரியணும்னு கேட்டால், குரான் வந்தது ஜிப்ரீல் மூலமாக தான். ஆனால் குரான் ஜிப்ரீல் மூலம் அல்லாத வேறு வகையும் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு. கனவு மூலம் வந்தது, அல்லாவே நேரடியாக பேசுவான் அப்படி வந்தது, அதே மாதிரி வந்து உள்ளத்தில் ஒரு உதிப்பை ஏற்படுத்துவான் அப்படி வந்தது. அவையெல்லாம் குரானில் வராது. ஜிப்ரீல் மூலம் வந்தால் தான் குரான் வரும், சரியா? ஆனால் ஜிப்ரீல் மூலம் வந்ததில் குரான் இல்லாதும் இருக்குது, அதான் பிரச்சனை. அதை பிரித்து சொல்லணும் நம்ம இலக்கணத்தில். அப்போ 26:195 குரான்னா ஜிப்ரீல் மூலம் வந்ததுன்னு இருக்கிறது. 2:97 குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மன்கான் அது ஒல்லி ஜிப்ரீல, யார் வந்து ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறீர்களோ தெரிஞ்சுக்கிறங்க, ஃபைன்னஹு, அவர் தான், நஸ்ஸலஹு, இதை இறக்கினார். இதை என்ன குரான், அலா கல்பிக்க, கங்கிறது ரசூலுல்லாஹ் குறிக்கும். உன்னைன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து, உமது உள்ளத்தில் இறக்கினார். பிதுனில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவர் தான், ஜிப்ரீல் தான் உன்னுடைய உள்ளத்தில் இறக்கினார். அப்போ ஜிப்ரீல் வழியாகத்தான் ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் வந்து அந்த செய்தி போடப்படுகிறது. அப்போ ஜிப்ரீல் தான் குரான், ஜிப்ரீல் மூலமாக மட்டும்தான் குரான் வந்திருக்குது, நல்லா தெரியுது. 2:97 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 53வது சூராவில் என்ன வருதுன்னா, அல்லமஹு, இவருக்கு முகமதுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த குரானை. ஷதீதுல் குவா, வலிமையான பலம் மிக்கவர், ரூமிர்ரத்தின் அந்தஸ்து உடையவர். ஃபஸ்ட்டவா அந்த முத முதல்ல வகி வந்துச்சுல இக்ரான்னு சொன்னார்ல, அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்கிறான். அடிமானத்தில் பார்த்தாரு, மேலும் நெருங்கினார் அப்படின்னு சொல்லி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வகி அருளிய செய்தியை தான் அந்த நஜ்முல வந்து என்ன செய்கிறான், வந்து எல்லாம் சொல்லி காட்டுறான். 53வது சூராவில் வருது. அப்போ ஜிப்ரீல் வழியாகத்தான் இந்த குரான் வந்துச்சு என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 81வது சூராவில் 19, 20, 21 வசனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னஹு, இன்னஹுன்னா இந்த குரான், இது ல கவுலு ரசூலின் கரீம், மரியாதைக்குரிய தூதருடைய சொல்லு. தூதர்னா நம்ம ரசூலுல்லாஹ் குறிப்பிடல, இது வானவரை ஜிப்ரீலை குறிக்குது. மரியாதைக்குரிய தூதர், ரசூலுங்கிற வார்த்தை நபிமார்களுக்கும் சொல்லப்படும், வானவர்களுக்கும் தூதராக வர்றாங்கல்லங்க, நம்ம செய்தியை கொண்டு வர்றாங்கள்ல, அவங்களுக்கும் சொல்லப்படும். அப்போ ரசூலின் கரீம், மரியாதைக்குரிய ஜிப்ரீலுடைய சொல்லு இது. தி குவத்தின், அவர் பலம் மிக்கவர், இந்ததில் அரிசி, அரிசு உடையவன் அல்லாவிடத்தில், இந்தல்லாஹி, இந்ததில் அரிசின்னா அரிசுக்கு உடையவனிடத்தில், மக்கீன், மரியாதை உள்ளவர், அரசுக்கு உரியவனிடத்தில் ஒரு மதிப்பு மிக்கவர், முத்தாயின், அவர் தலைவர், அவர் சொல்ல கேட்டு நடக்கணும் அடுத்தவங்களாம், மற்ற மலக்குகள்லாம், சம்ம அமீன், நம்பிக்கையானவர். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தான் உலகம் சொல்லுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவர் அரசுக்குரியவன்ட்ட நெருக்கமான வலிமை மிக்கவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லுதானே தவிர, இதை வந்து அதை சொல்லி காட்டுறான். உலகது ராகாவோ பில் உஃபுக்கல் முபீன், அடிவானத்தில் அவரை கண்டார் அப்படின்னு சொல்லி அப்படி வருது, விஷயம் வருது. அப்போ இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது குரான் என்றால் அது ஜிப்ரீல் மூலம் தான் வந்தது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். ஆனால்
ஜிப்ரீல் மூலம் வந்த பல விஷயங்கள் குரானில் இல்லை. அந்த கோணத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதை பிரித்து காட்டுறது எந்த இலக்கணம் சொன்னால் பிரித்து தனியாக குரானை காட்டும். இப்போ நம்ம சொன்னது வந்து ஜிப்ரீல் மூலம் வந்ததுன்னு சொன்னால் முழுசாக பிரித்து இன்னும் காட்டலை. எதை பிரிச்சிருது? ஜிப்ரீல் மூலம் வந்தது. அப்போ உள்ளத்தில் போட்டது குரான் இல்லை. ஓகே, ஜிப்ரீல் மூலம் வந்தது. அப்போ நேருக்கு நேரம் அல்லா ரசூலுல்லாஹ்ட்ட பேசினால் அது குரானில் இருக்காது, அது குரான் இல்லை. அதே மாதிரி கனவுல ரசூலுல்லாஹ் சில அல்லாஹ் செய்தியை போடுவான், அது குரானில் இருக்கா இருக்காது, ஏன் ஜிப்ரீல் மூலம் வரல. அப்போ ஜிப்ரீல் மூலம் வந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு மூன்று வகையை கழிஞ்சிருது. உள்ளத்தில் போட்ட வகை போயிடுது, நேருக்கு நேராக பேசினது போயிடுது, கனவில் வந்த வகையெல்லாம் போய்விடுகிறது, போயிட்டு ஜிப்ரீல் மூலம் வந்த வகையில் மட்டும் நிற்கிறது. ஆனால் அது ரெண்டு வகையாக இருக்குப்போ, அதுதான் பிரச்சனை. அதை பிரிக்கணும். இப்போ அதையும் பிரித்து குரான்னா எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன விளைவிக்கணும்னு கேட்டால், ஜிப்ரீல் மூலம் வேறு வகை வந்து இருக்குதா என்றால் வந்திருக்குது. என்னென்ன வகை வந்திருக்குது? உதாரணமாக புகாரி ஹதீஸ், இது 50வது ஹதீஸ். 50வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, சபையில் உட்கார்ந்துருந்தார்கள். ஃபாத்தாஹு ஜிப்ரீல், அவங்கள்ட்ட ஜிப்ரீல் வந்தார், ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். சரியா, வந்து என்ன செஞ்சார்? ஃபகால மல் ஈமான், ஈமான்டா என்னன்னு கேட்குறார். அப்போ ரசூல்லா ஈமானுக்கு விளக்கம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மல் இஸ்லாம், இஸ்லாம்டா என்னன்னு கேட்குறார். அப்போ இஸ்லாம்டா என்னன்னு சொல்லி ரசூல்லா விளக்கம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மல் எஹசான், எஹசான்டா என்னன்னு கேட்குறாங்க. ரசூல்லா வந்து விளக்கம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் கேட்குறாரு மத்தஸ்ஸா, கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்குறாரு. அதுக்கு ரசூல்லா நினைஞ்சுறாங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் போய் வந்தவர் போயிடுறார், ஜிப்ரீலிஸ் வந்துடுறார். அப்போ ஜிப்ரீல்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, மக்களுக்கு தெரியாது. அவர் மனித வடிவத்தில் தான் வருகிறார். ஒரு மனிதர் எப்படி சந்தேகம் கேட்பார் அப்படித்தான் கேட்குறார். ஒரு மனிதருக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி தான் ரசூல்லா விளக்கமும் சொல்கிறாங்க. சொன்னவுன்னு சும்மா அது பர, பிறகு அவர் போய்விட்டார். போனவுன்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ருத்துஹு, அவரை கூட்டிகிட்டு வாங்க திரும்பின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வெளியே போய் பார்த்தா காணும், வந்தார் கேள்வி கேட்டார் போயிட்டார். வெளியே போனவுடனே அவரை கூப்பிடுங்கங்கிறாங்க. வெளியே போய் எட்டி பார்க்குறாங்க, ஆளை காணும், ருத்துஹுன்னு கேட்குறாங்க, திருப்பி கூட்டு வாங்கண்டு. ஃபலம் எறவு செய்யன், யாரையும் அவர் பார்க்கவே இல்லை. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஹாதா ஜிப்ரீலு, இது வந்தது ஜிப்ரீல். எதுக்கு வந்தார்? ஜா யோ அள்ளி முன்னாச தீனகும், மக்களுக்கு அவங்களுடைய தீனை கற்றுக் கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீனை வந்து அவராக சொல்லாமல் கேள்வியை கேட்டு ரசூல்லா அவர் பதிலை சொல்லும்போது சபையில் உள்ளவங்க அதை விளங்கிக்கிடுவாங்க. அவர் தெரிஞ்சுக்கிறது கேட்டு வரல, மக்களுக்கு விளக்கி கொடுக்குறதுக்கு அவர் கேள்வி கேட்டு ரசூல்லா பதில் சொல்ல வச்சு அந்த பதில் மக்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார் என்று ரசூல்லா விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இவர் கேள்வி, இந்த பதில், இதில் இந்த உரையாடல் குரானில் வரணும்ல, ஜிப்ரீல் மூலமாக தானே வருது. ஜிப்ரீல் இப்படி கேள்வி கேட்டார், முகமது நீ இப்படி பதில் சொன்னாய், இப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து குரானில் ஜிப்ரீல் மூலமாக தான் வந்து ஒரு செய்தி வந்திருக்குது. இது குரானில் இருக்கா? இல்லை. அப்போ ஜிப்ரீல் மூலம் வந்ததெல்லாம் குரான் என்று சொன்னால் அது நிற்கலை. ஆனால் குரான் எல்லாம் ஜிப்ரீல் மூலமாக தான் வந்திருக்குது. ஜிப்ரீல் மூலம் வந்ததெல்லாம் குரான் இல்லை. ஜிப்ரீல் மூலம் வந்தது குரானும் உண்டு, குரான் அல்லாதும் உண்டு. ஆனால் குரான் வந்து ஜிப்ரீல் மூலம் மட்டும்தான் வந்தது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதில். புகாரியில் 521வது ஹதீஸ் எடுங்க. புகாரியில் 521, அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களா, போயிட்டு வந்துட்டாங்க, இரவோட இரவு வந்துட்டாங்க. இப்போ வந்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். தொழுகையை கடமையாக்கின அல்லாஹ் வந்து 5 நேர தொழுகையுடைய நேரத்தை அங்கே சொல்லி கொடுக்கல. மேராஜில் தொழுகை கடமைன்னு அனுப்பி விட்டான், 5 வேளை தொழுகண்டு. 5 வேளை எப்போ தொழுகிறது? ரசூலுல்லாஹ்க்கு வகி வராமல் சொல்ல முடியாது. உடனே என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து மறுநாள் வந்து இறங்கிட்டாங்க, விடிஞ்சிருச்சா, ஜிப்ரீல் வந்து என்ன செய்கிறாரு, அவர் தொழுகிறார். ஒரு நேரத்தில் வர்றார், தொழுகிறார். ரசூல்லா சுபுவுக்கு வந்தார்னு வச்சுக்கிறோங்களேன், சுபுவுக்கு வந்தார், அவர் தொழுதார், ரசூல்லா தொழுதாங்க. மறுபடி வந்து தொழுதார்னா லோகர்ன்ற அர்த்தம், லோகருக்கு வந்தார், லோகரை தொழுதாங்க. மறுபடி வந்தார், மறுபடி தொழுதார், அது அசர் தொழுதாங்க.
மறுபடி வந்தார், மறுபடி தொழுதார், ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுதாங்க. அப்போ மறுபடி ஐஷா வரைக்கும் அஞ்சு முறை வந்துருச்சு. அப்போ அஞ்சு வேளை தொழுதுட்டு போயிட்டு பிஹாதா உமிர்த்து, இப்படித்தான் நான் வந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் வந்து விளக்குறாங்க. அப்போ ஐந்து வேளை தொழுகை அவர் கற்றுக் கொடுத்தார்ல, அது ஜிப்ரீல் மூலம் தானே கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, அது குரானில் இல்லையில. ஜிப்ரீல் மூலம் வந்திருக்கு இந்த வஹி, அது குரானில் இடம்பெறவில்லை. அதே இதே முசனது அகமதில் எப்படி வரும்னு கேட்டால், இதே செய்தி வரும் பொழுது ஒவ்வொரு ரெண்டு நாள் வர்றார் அவர் ஜிப்ரீல். முதல் நாள் வந்து லுஹருடைய ஆரம்ப நேரத்துக்கு வர்றாரு, ரெண்டாவது நாள் லுஹருடைய கடைசி நேரத்துக்கு நெருக்கமாக வர்றாரு, அது முதல் நாள் வந்து அசருடைய ஆரம்ப நேரத்துக்கு வர்றாரு, ரெண்டாவது நாள் கடைசி நேரத்துக்கு வர்றாரு, மகரிபுடைய ஆரம்ப நேரத்துக்கு முதல் நாள் வர்றாரு, மகரிபுடைய கடைசி நேரத்துக்கு ரெண்டாவது நாள் வர்றாரு. அஞ்சு ரெண்டு நாளைக்கு டூ டைம்ஸ் வர்றாரு, ரெண்டு தடவை வர்றாரு. ஒரு நாள் வந்தது பூரா ஆரம்ப நேரம் அம்புட்டுமே, ரெண்டாவது நாள் வந்ததெல்லாம் கடைசி நேரம். ரெண்டையும் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த தொழுகை நேரத்தெல்லாம் விரிவாக வருது அதில் சொல்லிவிட்டு, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் அல் வக்து ஃபீமா பைன ஹாதைனில் வக்தைனி, தொழுகை நேரம் என்பது இந்த ரெண்டு வக்துக்கு நடுவில் உள்ளது தான். ஆரம்பத்தில் ஒன்று தொழுது காட்டிட்டேன்னா, ஒரு 12 மணிக்கு லோகர் தொழுதுட்டேன்னா உதாரணத்துக்கு, அப்புறமேல 2:30 மணிக்கு ஒருக்கா தொழுகிறேன்னா, இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ளது தான் லோகர் நேரம். இப்படி ஒரு காட்டினார்னு வருது. அப்போ இந்த தொழுகையுடைய செய்முறை விளக்கம் வந்து குரானில் இல்லை, வேறு வகையிலையும் இது வரலை, ஜிப்ரீல் வழியாக தான் வந்திருக்குது. ஆனால் இது குரானில் இருக்காது, இப்படி இந்த விஷயம் குரானில் இல்லை. அப்போ ஜிப்ரீல் மூலமாக வந்து குரானில் இருக்கவும் செய்ய, குரானில் இல்லாமல் இருக்கும். அப்போ எதை வச்சு அதை குரான் பிரித்து அறிகிறது? அதே மாதிரி வந்து புகாரியில் 4964 அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மேராஜுக்கு அவர் அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, போகும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெரிய நதி பார்க்குறாங்க, பெரிய ஆறு ஓடுது. அதை நம்ம ஹவுலுன்னு கவுசர்னு சொல்லுவோம், அது ஹவுலுன்னு சொல்கிறது வந்து அது சரியான சொல்லு கிடையாது. ஹவுலுண்டா ஒரு சின்ன தடாகம் ஆயிடுது, இது ஒரு பெரிய ஆறு, பெரிய ஒரு நகர். அத்தைத்தொலா நகரின் ஒரு நதியை நான் நதிக்கு நான் வந்தேன், ஒரு நதியெல்லாம் காட்டுறான். அந்த சொர்க்கத்தில் மேலுலகத்தில் ஒரு நதியை காட்டுறான். காட்டினவுடனே மாஹாதாயா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்குறாங்க. அப்போ ஹாதல் கௌசர், இதுதான் கௌசரு. அப்போ ஹவுலுல் கௌசர்னு சொன்னால், ஹவுலு என்று சொன்னாலும் அது ஹவுல் கிட்ட தடாகம் இல்லை, அது தடாகம்ங்கிறது ஒரு சின்ன அளவாக இருக்கும், ஆறுன்னா அதுக்கு கணக்கே இருக்காது, பெருசாக இருக்கும். அது அத்தனை மக்களுக்கும் தண்ணி கொடுக்கணுமே, அதனால் வந்து அது ஹவுலுங்கிறது நதின்னு தான் இந்த ஹதீஸில் வருதுன்னு வைங்களேன். இதுதான் கௌசருங்கிறாரு. இது குரானில் வரணும்ல, அப்போ ஜிப்ரீல்டேருந்து அந்த செய்தி கிடைக்கிது அவங்களுக்கு, இது என்னன்னு நான் முகமது நீ கேட்டாய், ஜிப்ரீல் வந்து கௌசர்ன்று சொன்னார் அப்படின்னு குரானில் இருக்குதுன்னா இல்லை. இது ஜிப்ரீல் மூலமாக இந்த நாலேஜ் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடை, இந்த வஹி கிடைக்கிறது. ஆனால் அது எங்கே இல்லை, குரானில் இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இது 6443 ஹதீஸ். அபூதர்ங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஒரு இரவில் போனேன், ரசூலுல்லாஹ் வந்து தனியாக போய்கொண்டிருந்தார்கள், இரவில் வந்து உலைசமாக இன்சானும் அவங்களோட யாருமே இல்லை, தனியாக ரசூலுல்லாஹ் போகிறாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னு கேட்டால், அவங்க யாரும் தன்னோட வரக்கூடாது, தனித்தே போகணுன்ட்டு விரும்பி போகிறாங்க அவளுக்கு என்று நினைத்துட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் அந்த சந்திரனுடைய நிழலில், சந்திரனுடைய வெளிச்சம் பட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, அப்போ சந்திரன் படாமல் செவத்தோரமாக ஒரு நிழல் மாதிரி இருக்கும்ல, அதில் ஒட்டி நான் என்ன செஞ்சேன், போய்கொண்டே பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அவங்க என்னையை பார்த்துட்டாங்க, திரும்பி பார்க்குறாங்க, ஃபல்த ஃபத்தஃபராணி, திரும்பி பார்த்து விட்டு என்னையை பார்த்துட்டு இருட்டாக இருக்கிறதுனால மன்ஹாதா யார் பாதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் அபூதர், நான் தான் அபூதர்னு சொன்னோன்னே, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இங்கே வா கிட்ட வான்னு கூப்பிட்றாங்க, யா அபாதர் தால ஒடியா கிட்ட வா. அவர் வந்தார், கிட்ட வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட போயிட்டே இருக்கார். அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, இன்னல் முக்சிரீன ஹுமுல் முகில்லூன யோமல் கியாமா,
யார் வந்து நிறைய வைத்திருக்கிறார்களோ அவங்க கியாம நல்ல குறைவாக வைத்திருப்பார்கள். இல்லாமல் ஆத்தாஹுல்லாஹு ஹைரன், யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடினான் அவங்களை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வலதுகையிலையும் இடதுகையிலையும் ஊதி நெஞ்சிட்டாங்க, அதை ஊதி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊதி விட்டு காட்டுறாங்க, நஃபகஃபி மீனவோ சிமாளவோ பைன எதையி வராகு, இப்படி இப்படி ஊதி விட்டுட்டு இப்படி செய்தவனை தவிரன்றாங்க. சரி, இது நமக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு வந்துடுவோம். மேலும் போயிட்டே இருக்கிறோம். போனவுடனே இஜ்லிஸ் ஹாஹுனா, இந்த இடத்துல நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு கல் நிறைந்த ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டேன், அப்போ நான் வர்ற வரைக்கும் இங்கே நீ இருன்னு சொல்லிட்டு அவங்க பத்து தனியாக போகிறாங்க. என் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் உட்காந்துட்டே இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி. அப்போ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வரும் பொழுது என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், ஒயின் சரக்க ஒயின் சனா, திருடினாலும் விசாரம் செய்தாலும், திருடினாலும் விசாரம் செஞ்சாலும்ன்ட்டு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் என்னென்னா, எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு என்ன சொல்கிறாங்க, யார்கிட்டையும் பேசிட்டு வர்ற மாதிரி ஒரு சென்ற வாக்கியமாக பேசினா தானே அர்த்தம் இருக்கு. திருடினாலும் விசாரம் செஞ்சாலும்னா அதில் என்ன ஒரு அதில் ஒரு மெசேஜே இல்லையே அப்படின்றவுன்னே, நான் பொறுமையாக இருக்க முடியாமல் நான் கேட்டுட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் வந்து யார்கிட்ட பேசிட்டு வர்றீங்க, உரையாடல் மாதிரில தெரியுது, நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு வர்றீங்கன்றவுன்னே, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஜிப்ரீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஜிப்ரீல் வந்தார், வந்து என்ன செஞ்சார்னா எனக்கு ஒரு நற்செய்தி சொன்னார், பஷீர் உம்மத்தக்க, உன்னுடைய உம்மத்துக்கு ஒரு நற்செய்தியை சொல்வீராங்க, அன்னகும் அம்மாத்தலா யுஸ்ரிக்கு பில்லாஹி ஷையன், யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் மரணித்து விட்டாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் என்று ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். கொடுத்து நான் கேட்டேன், யா ஜிப்ரீல், ஜிப்ரீல ஒயின் சரக்க ஒயின் சனா, அவர் சொன்னதுக்கு தான் இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஈமான் கொண்டுட்டார், திருடினாலும் விசாரம் செஞ்சாலுமே சொர்க்கத்துக்கு போயிடுவாரா, ஒயின் சரக்க ஒயின் சனாண்டு நான் கேட்டேன். அதுக்கு அவர் நினைஞ்சார், கால நாம் ஆமான்னு சொன்னார். நான் திருப்பி கேட்டேன், ஒயின் சரக்க ஒயின் சனா, நம்ம கேட்டது விலங்கல வேலை இருக்க அவருக்கு எப்படி நினைத்து கொண்டு மறா கேட்குறாங்க, திருடினாலும் விசாரம் செஞ்சாலும் போயிடுவார் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா கேட்டோன்னே, ஆமாம் ஒயின் சரிப, அவர் சேர்த்துட்டு சொல்கிறார், ஒயின் சரிபல் ஹம்ரை, மதுபானம் அருந்தினாலும் மூணு அவர் சேர்த்துட்டு சொல்கிறாரு, திருடினாலும் விசாரம் செஞ்சாலும் ஒயின் சரிபல் ஹம்ர, மதுபானம் அரைஞ்சினாலும் தான் அவர் போயிடுவார் அப்படின்னு வந்து ஹதீஸ் வருது. இது எந்த இதில் வருது ஹதீஸ் நம்பரு, இது வந்து புகாரியில் 6443. இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், ஒரு அறிவுரை சொல்கிறார்ல, இது ஏன் குரானில் இல்லை, ஜிப்ரீல் தானே பேசிகிட்டு இருக்கிறாரு, உரையாடல் பண்ணுறாரு, உன்னுடைய உம்மத்துக்கு வந்து நற்செய்தி சொல்கிறேங்கிறாரு, அப்போ நற்செய்தி சொல்கிறேங்கிற ஒரு செய்தி அல்லாவிடமிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த கொண்டு வந்தது ஜிப்ரீல் மூலம் வந்தது எல்லாம் குரானாக இருக்குமே, ஆனால் இது ஏன் குரானில் இல்லை, அப்படி ஒரு செய்தி வந்து ஜிப்ரீல் மூலமாக தானே அது வந்திருக்குது, இது குரானில் இல்லை. அதே மாதிரி வந்து நிறைய இருக்குது சாம்பிள், கொஞ்சம் ஒரு பாடமாக இருக்கணும் கொஞ்சம் கூட சொல்ல வேண்டியிருக்கு, பயான் பண்ணுறத ஒரு உதாரணத்து ஒன்று ரெண்டு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கிறதுனால ஒரு நிறைய விஷயங்கள் கலெக்ஷன் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் புகாரியில் 6541 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உரிலத்து அலைகள் உமமும், ஏராளமான சமுதாய மக்கள் எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டார்கள், அதாவது அந்த மறுமை நாளில் பல கூட்டங்கள் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் என்ன செய்கிறான், எடுத்துக்காட்டுறான். இப்போ அஹதன் நபியு எமுருமாகுல் உம்மத்து, ஒரு ஒரு நபியை காட்டுறாங்க, அவரோட ஒரு சமுதாயமே போய்கொண்டிருக்கிறது. ஒன் நபியும் எமுருமாகும் நபரும், இன்னொரு சமுதாயத்தை கூட்டுறாங்க, ஒரு சின்ன கூட்டம் அவங்களுக்கு பின்னாடி போகுது. ஒன் நபியும் எமுருமாகுள் அஷரத்து, இன்னொரு நபியை காட்டுறான்ல, அவரோட 5-10 பேர் போகிறாங்க. ஒன் நபியும் எமுருமாகுள் ஹம்சத்து, இன்னொரு நபியை காட்டுறான்ல, வந்து 5 பேர் தான் பின்னாடி போகிறாங்க, அவர் பிரச்சாரம் பண்ணி 5 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஒன் நபியு எமுர் வஹதஹு, இன்னொரு நபியெல்லாம் எடுத்து காட்டுறான், ஒரு ஆள் தான் அவர் தனியாக போகிறார், யாருமே இல்லை. அப்போ அல்லாஹ் வந்து எல்லா சமுதாய மக்களையும் அப்படி எடுத்து காட்டுறான் மஹ்ஷரில், மறுமை நாளில் அவங்க எப்படி வருவாங்கன்னு. ஒரு நபி அவரை தோண்டு தனியாக வர்றார், இன்னொரு நபிக்கு பின்னாடி ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க, அதிகமான பேர் அவருக்கு ஆள் இல்லை, இன்னொரு நபிக்கு ஒரு 10 பேர்,
இன்னொரு நபிக்கு ஒரு சில பேர், இன்னொரு நபிக்கு பல பேர், அப்படி ஒரு சமுதாயம் அப்படி வருது. அப்போ கடைசியாக என்ன செய்ய, ஒரு கூட்டத்தை பார்த்தேன், இதாக சவாதும் கசிகரும், பயங்கரமான கூட்டமாக இருக்குது, ஒரு நபி போகிறாரு, பயங்கரமான கூட்டமாக இருக்குது. அப்படி போட்டோன்னு கொடுத்து நான் கேட்டேன், யா ஜிப்ரீல் ஹாவுலாய் உம்மத்தி, ஜிப்ரீல இது என்னுடைய உம்மத்தான்னு கேட்குறேன். அந்த அப்போ ஜிப்ரீல் நிற்கிறார், எடுத்து காட்டும்போது ஜிப்ரீல் நிற்கிறார். அப்போ ஜிப்ரீலுக்கு முன்னாடி தான் இவ்வளோ நடக்கிறது. அப்போ ஜிப்ரீல்கிட்டே விளக்கம் கேட்குறாங்க, இந்த பெரிய கூட்டமாக தான், நம்ம கூட்டமாக தான் இருக்கும் இது, நம்ம தானே கடைசி நபி, பிந்தி வரை நமக்கு கேம நாள் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்குமா இல்லையா, அப்போ நம்மளாக தான் இருப்போம் அப்படி நினைத்து கொண்டு, ஹாவுலாய் உம்மத்தி, இவங்க வந்து என்னுடைய உம்மத்தா என்ற உடனே காலை சொன்னாங்க, லா உம்மத்து கிடையாது, ஒலாக்கின் உந்துரையிலுடைய உஃபுக்கு இந்த அடிவானத்தை பார். பார்த்தா ஃபோ நலத்து ஃபைதா சவாதுன் கசீரன், அது பயங்கரமான பெரிய கூட்டமாக இருக்கிறது, இதுதான் உன்னுடைய உம்மத்து, இவங்களில் ஒரு 70,000 பேருக்கு எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னு கேட்கும் பொழுது, அவங்க வந்து அந்த நோய் வரும்போது சூடு நெருப்பில் காட்டி ஒரு வைத்தியம் பண்ணுவாங்க, அது செய்ய மாட்டாங்க, மந்திரிக்க மாட்டாங்க, சகுனம் பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுருப்பாங்க, இப்படியெல்லாம் அந்த விளக்கத்தை சொல்கிறார். அப்போ இந்த ஒரு வகி செய்துதானே, என்ன வகி செய்து, அதாவது அதிகமான மக்கள் ரசூல்லாவுடைய ஃபாலோவர்ஸ் வந்து சொர்க்கத்துக்கு ரசூல்லாவுடைய உம்மத்தாக இருப்பாங்கங்கிறது, அதில் வந்து 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவாங்க, இதெல்லாம் வகி தானே, இது ஜிப்ரீல் மூலமாக தானே அவங்களுக்கு கிடைக்குது, இது குரானில் இருக்கணும்ல, ஜிப்ரீல் மூலமாக வந்ததெல்லாம் குரான்னு சொன்னால், அப்போ ஜிப்ரீல் மூலம் இது வந்திருக்குது குரானில் இல்லையே, இந்த இது இன்றைய கருத்தே இல்லையே, இந்த வாசகமும் இல்லை, இந்த கருத்துப்பட ஒரு செய்தியும் இல்லையே அப்படின்றும் பார்க்குறோம். அதே மாதிரி 3227 புகாரியில் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் ரசூல்லாட்ட வந்து ஜிப்ரீல் வந்து வாக்களிச்சிருந்தாராம், நாளைக்கு நான் காலைல வருவேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார், வரல. வந்தவுடனே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறும்போது கடைசி என்ன செய்கிறாங்க, வந்து ஜிப்ரீல் வந்து நாய், ஒரு நாய் இருந்திருக்கு அதனால் வரல, நாய் போன பிறகு வந்து ஏன் நாங்கள் வரவில்லை என்றால், இந்நாளானது குழு பைத்தன் ஃபீஹி சூரத்தும் உலா கல்புன், எந்த வீடுகளில் நாயும் உருவப்படங்களும் இருக்கிறதோ அந்த வீடுகளில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று அவர் சொன்னார். அப்போ இது வந்து இது வகிதானே, மலக்கு ஜிப்ரீல் வருவதாக இருந்தால் அங்கே நாய் உருவப்படங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி வகையைத்தான் சொல்கிறார். இது ஒரு இறை செய்தி தான், அவர் சொந்த கருத்தை ஒன்றும் பேசலை அவர். அப்போ வந்து இதை வந்து குரானில் இருக்காண்டா, இது இல்லை. இதே மாதிரி புகாரில் 1789 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு செய்தி வருது, என்ன வருதுன்னு கேட்டால், இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ந்து ஜிர்ரானாங்கிற இடத்துக்கு போகிறாங்க, அவங்க மேலே ஒரு ஜுப்பா போட்டிருக்கிறாங்க, அதில் வந்து நறுமணம் பூசின அடையாளம்லாம் இருக்குது, மஞ்சள்லாம் இருக்குது, உம்ராவுக்கு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நான் உம்ராவில் நான் என்ன செய்யணும், ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு, கைஃப தாமுருனி அன் அஸ்னா ஃபி உம்ரத்தி, எனது உம்ராவில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் பதில் சொல்கிற ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை, ஃபான்சலல்லா ஃபலன்னை ரசூலுல்லாஹுக்கு எல்லாம் வகி அறிவிக்கிறான், அப்படி போர்வை கொண்டு போத்தி விட்டார்கள். அப்போ வந்து வகி இறங்கும்போது என்ன செய்ய, இந்த மாதிரி ஒரு தன்னுணர்வு அற்ற மாதிரி அவங்க நிலைக்கு அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வகையெல்லாம் முடிஞ்சவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்து அது கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐனஸ் ஆயுள் அணில் உம்ரா, உம்ராவத்து கேட்டார்ல அவர் எங்கப்பான்னு கேட்குறாங்க, நான் தாங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதல்ல நீ தைக்கப்பட்ட ஒரு ஆடை போட்டிருக்கிற அதை கலட்டிரு, நறுமணம் பூசியிருக்கிற அந்த இதை வந்து எடுத்துரு, மஞ்சள் கலர் சாயம் இருக்குது அதை கழட்டிடு, நீ வந்து ஹஜ்ஜில் செய்கிற மாதிரி உம்ராவெல்லாம் செய்யன்னு சொல்கிறாங்க. இந்த வகி வந்து அந்த ஜிப்ரீல் வரும்போது வரும்ல, அந்த மெத்தடில் வந்து ஜிப்ரீலுக்கு வார்த்தை வரல, ஆனால் ஜிப்ரீல் வகி வரும்பொழுது தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வகி எவ்வாறு வந்ததுங்கிற அந்த ஹதீஸ் கலை பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதில் வரும். அப்படியே மூமூர்ச்சி ஆயிடுவாங்க, அப்படி வேக்க ஆரம்பித்துடும். அதுக்கு பிறகு வந்து ஜிப்ரீல் போனவுன்னு என்ன செய்வாங்க, எந்திரிச்சு செய்தியை சொல்லுவாங்கன்னு வருது. அப்படித்தான் இந்த வகி வந்திருக்கு. அப்படி வந்திருக்கும் பொழுது இது என்ன இல்லை, குர்ஆனில் இல்லை. அதே மாதிரி புகாரில் 3342 ஹதீஸில் இருக்கிறது, மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்கல்ல, போய் அந்த மேராஜுடைய முழு சம்பவமும் வருது.
அந்த முழு சம்பவம் வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே சில காட்சிகள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஜிப்ரீல்கிட்ட கேட்பாங்க, இது யார் இது யார் இது யாருன்னு கேட்பாங்க. யார் குல்த் மன் ஹாதா ஹாதா இப்ராஹிம், அப்போ இது யாருன்னா ஜிப்ராஹிம்ன்னு ஜிப்ரீல் சொல்கிறாரு. அப்போ ஜிப்ரீல் மூலமாக மறுமையில் வந்து இப்ராஹிம் நபி ரசூலை பார்த்தாங்கன்னு ஒரு வகி வந்துருச்சுல, அது குரானில் இருக்காங்கன்னா அது குரானில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அல்லாவே நேரடியாக அஞ்சு வேலை தொழுகையை கடமையாக்குறான்ல, 50 கடமையாக்குறான், அவர் திருப்பி திருப்பி போய் அஞ்சாக ஆக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த ஹதீஸில் வருது. அப்போ அது அல்லா உரையாடினது இருக்கா? நேர உரையாடினதே இல்லை குரானில். அல்லாஹ் நேராக அழைத்து அவங்கள்ட்ட உரையாடி அஞ்சு வேலை தொழுகையை கடமையாக்கினான்னு சொன்னால் அதுக்குரிய வாசகத்தைலாம் சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் வந்து காணாம். அப்போ என்னன்னு கேட்டால் இந்த இதை செய்தி பார்க்கும் பொழுது அப்போ குரானில் ஜிப்ரீல் மூலமாக தான் குரான் வந்துச்சு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜிப்ரீல் மூலம் வந்த அனைத்தும் குரானில் இடம்பெறவில்லை. சிலது குரானாக இருக்கிறது, சிலது குரான் அல்லாத வகையாக இருக்கிறது. அப்போ குரான் என்று எப்படி நம்ம முடிவு ஜிப்ரீல் மூலம் வந்தது என்று சொன்ன வாசகம் வந்து அந்த அது குரானுடைய இலக்கணத்துக்கு பொருந்தலை. இலக்கணம்னா அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறோம்ல, அந்த டெஃபினேஷன் வந்து போதுமானதாக இல்லை. அப்போ வேறு எப்படி தான் அதை முடிவு பண்ணுறது? இது குறித்த இன்னும் சில விவரங்களை என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரம் பார்த்துட்டு நம்ம உலுமுழு குரானுக்கு போயிடுவோம்.